வணக்கம் மக்களே. ஸோ உங்களை ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்படி தான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறோம். ஸோ பட் ஆனால் கண்டினியூவாக வீடியோ வந்து போட முடியல, ஒன்றில் சோம்ப எழுதணும், அதுதான் விஷயம். பட் போட ட்ரை பண்ணுறேன். இப்படி தான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு வீடியோவிலையும் இப்படி தான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் போகிறதில்ல. பட் இதுக்கப்புறம் போட ட்ரை பண்ணுறோம் கண்டினியூவாக. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ஹேக்கரங்கோட சீரியஸ்லேயே தான் அடுத்த ப்ராப்ளம். இதெல்லாமே ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ பட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக இதெல்லாம் வச்சுக்கோங்க. இதையே பார்த்து கண்டினியூ பண்ணுங்கள். பட் உங்களுக்கு சொல்யூஷனாக நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா, ஸோ இது ஒரு உங்களுக்கு ரெஃபரன்ஸ், ஓ இந்த மாதிரி மெத்தட்லேயும் போடலாமான்னு சொல்லிட்டு. இப்போ நான் போடுறதே ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு வேறு வேறு மெத்தட் தெரியலாம், நீங்கள் அந்த மெத்தடில் போடலாம். ஸோ இன்னும் எப்படி ஈஸியாக வேறு வேறு ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டு இன்னும் ரெண்டு மூணு வேலை எப்படி கண்டுபிடிக்கிறது, வேறு வேறு மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ்னு தான் இன்றைக்கான ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமில் நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணல இல்லையா, ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்னென்னா உங்களுக்கு டிக்ஷனரி ஆஃப் வேல்யூஸை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபான்றது ஒருத்தவங்களோட நேமு, அவங்க எடுத்த மார்க்ஸை வந்து உங்களுக்கு லிஸ்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு டிக்ஷனரி வேல்யூஸாக இருக்கும், சரியா? ஸோ லாஸ்ட்டில் கொரி நேம் கொடுப்பாங்க. கொரி நேம்னா இப்போ நீங்கள் யாரோட ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ ஆல்ஃபாவை பீட்டாவே சொல்லிட்டு இப்போ இங்கே பீட்டான்னு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய மார்க்கு, இப்போ இந்த லிஸ்ட்டு தான் மார்க்கு, அந்த லிஸ்ட்டோட உங்களுடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இங்கே ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அந்த ஆவரேஜை நீங்கள் டூ ப்ளேஸ் வேல்யூஸாக இங்கே போட்டிருக்காங்க மாதிரி, டூ ப்ளேஸ் வேல்யூஸாக டெசிமல் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை டூ ப்ளேஸ் வேல்யூவாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஷோ பண்ணணும், ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளானது தான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ உங்களுக்கு பண்ணும்போது கோடு அவ்வளோவெல்லாம் இருக்காது, பைத்தானில் ஆல்ரெடியே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஒரு டூ ஆர் த்ரீ லைன்ஸ் இது போட்டு முடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ பேசிக்கானது எல்லாமே அவங்களே ஸ்ட்ரக்சர் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. இன்ட்டாக வாங்கி ஒரு எம்டியான ஒரு டிக்ஷனரியை வந்து அவங்களே போட்டு வச்சுருக்காங்க. லூப் பண்ணி ஒவ்வொரு நேமாக ஸ்கோர்லாம் எடுத்து இந்த டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த கொரி நேம், அதாவது எந்த நேமை செலக்ட் பண்ணணும், எந்த ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணணுமோ ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஆவரேஜ். ஸோ அதுக்காக ஸ்டூடெண்ட் நேமும் இங்கே வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், டம்மியாக ஒரு ரிசல்ட்டுன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் தான் இப்போ நான் வந்து டெம்பரரியாக அந்த கிடைக்கிற மார்க்கை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ எப்படி நம்ம பண்ண போகிறோன்னா, ஸோ சம் ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சம் கண்டுபிடிச்சி டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தான் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ சம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எந்த சம்னா நமக்கு ஸ்டூடெண்ட் இருக்கு இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கோட அந்த கொரி வேல்யூ எடுத்திங்கன்னா அதோட சம் கண்டுபிடிச்சி அதை டிவைடட் பை லென் ஆஃப் சேம் அந்த சம்மோட ஸ்டூடெண்ட்ஸோட கொரி வேல்யூ கொரி நேம், ஓகேவா? பட் இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு ஸ்லாஷ் போட்டால் நமக்கு ஃப்ளோட் வேல்யூ கிடைக்கும். இல்லை ஃப்ளோட் வேல்யூ இல்லாமல் நம்மளுக்கு இன்டிஜர் வேல்யூ கிடைக்கும்னா டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். பட் நமக்கு இப்போ ஃப்ளோட் வேல்யூ தெரியுதுனால நான் ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து டீபக்கிங் பர்பஸ்க்கு வந்து நான் ரிசல்ட் வந்து ஜஸ்ட் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகுதான்ட்டு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் ப்ரோக்ராம் பண்ணும்போதும் ஃபுல் ரிசல்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எங்கே மிஸ் ஆகுதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லாஜ்க்கு நீங்கள் பண்ண ப்ரிண்ட் பண்ணி நீங்கள் வந்து இது வரைக்கும் பண்ணதை கரெக்டாக ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் பண்ணதை கரெக்டாக ஒர்க் ஆகுதான் செக் பண்ணலாம், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நாட் அ காலபிள். ஸோ இங்கே இதை நான் தப்பு பண்ணியிருக்கேன், என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா இங்கே பாருங்கள். ஸோ இங்கே அதோடய இண்டெக்ஸை கால் பண்ணாமல் ஃபங்க்ஷன் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இந்த அடிக்குது. ஸோ இப்போதைக்கு வேல்யூ கரெக்டாக இருந்துச்சு, வேல்யூனா அது டெசிமல் வேல்யூவாக ரிசல்ட் பண்ணுது. பட் இப்போ நம்ம அதை ட்ரூ ப்ளேஸ் வேல்யூஸாக மாற்றணும். ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளானது இருக்குது, என்னென்னா ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி இப்போ மாற்றலாம். பர்சன்டேஜ் எஃப்னு போகிறேன், எஃப்னா ஃப்ளோட் வேல்யூவாக நான் ப்ரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறேன். பர்சன்டேஜ்னா எந்த வேல்யூ ப்ரிண்ட் பண்ணணுமோ அதனால் அந்த வேல்யூ போட்டு அந்த வேரியபிள் நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ப்ரிண்ட் ஆகும். ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஃப்ளோட் வேல்யூவோ அப்படியே ப்ரிண்ட் ஆகும், ஓகே? நமக்கு எந்த ஒரு இங்கே பாருங்கள் ஃப்ளோட் வேல்யூனா எல்லா ஃப்ளோட் வேல்யூ எத்தனை டெசிமல் இருக்குதோ, அதாவது அந்த பைட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ எல்லா அந்த ஸ்பேஸுக்கான எல்லா விதமான 8 பைட்டுக்கான எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதோ அது அப்படியே இருக்குது. இப்போ நான் வந்து 2 டிஜிட்டாக மாறினால 0.2 போட்டுக்கிறேன். ஸோ 0.2 டூ டிஜிட் வரைக்கும் அதை வந்து பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு, இது 10 டிஜிட் 5 டிஜிட் உங்களுக்கு எதுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் இந்த 0.2 5 6 போட்டிங்கன்னா அத்தனை டிஜிட் வரைக்கும் தான் உங்களுக்கு அது பிரேக் ஆகும், சரியா? ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் கூட சப்மிட் பண்ணுறேன். ஸோ இது எல்லா லாஜிக்கும் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு, ஸோ ஓகே ஃபைன், இது எல்லா லாஜிக்குக்கும் ஒர்க் ஆகுது. பட் நீங்கள் ஓகே அண்டு 3rd star ஓகே. ஸோ நீங்கள் இது இப்போ இதே வேறு வேறு மெத்தட் இருக்கேன். இப்போ நான் இங்கேயே வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸ் பேஸ் பண்ணி நான் இதை பண்ணியிருக்கேன்.
இல்லை வேறு வேறு மேத் ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, ரவுண்டு இந்த மாதிரி வேறு வேறு ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை மாற்றலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.